வச்சு வே ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சிக்கி பிராமண உபநிஷத்தினுடைய 94வது மந்திரம் பார்க்கலாம். நேற்றைய கிளாஸில் எல்லாமே இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. அதில் சிக்கிஸ்தானம் அக்னிஸ்தானம் அப்புறம் கந்தஸ்தானம் அப்புறம் குண்டலிஸ்தான். சிக்கிஸ்தானம் தான் அக்னிஸ்தானம், இதே ஹிருதயம் எல்லாம் தேக மத்திய தேக மத்தியன்னு ஒரு வார்த்தையை போட்டு கொஞ்சம் சில பேருக்கு சந்தேகம் இருந்தது, அது சரி பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போகிறேன். இப்போது தேக மத்தியம் தேக மத்தியங்கிறது ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டில் தான் ஒவ்வொரு ஆதார சக்கரமும் நிற்குது. சாமானியமாக ஒரு மனிதன் வந்து அவனுடைய உயிரானது ஹிருதயம்தான். ஹிருதயங்கிறது ஹிருதயம்னு சொல்கிறது ஒரு இடம் தான், நடு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நடு அதை பற்றி நாலஞ்சு இடத்துல அது சொல்லுது. பூர்வ மத்திய நடு தான், சகசிராரம நடு தான், ஹிருதயமும் நடு தான், நாபிய நடுதான்னு சொல்லுது. ஆனால் நடுங்கிறது இந்த நடுவில் இருக்கு இல்லையா ஸ்பைனல் கார்டு, அதில் இது அமைஞ்சிருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது தான் சரியாக வருது. அனுமானத்தில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 8 ஜான் உள்ளது தான் ஒரு உடம்பு. நீங்கள் உங்கள் கட்டவரலேருந்து 4 ஜான் பார்த்திங்கன்னா நாபிக்கு வரும். நாபிலேருந்து 4 ஜான் போட்டிங்கன்னா சகஸ்ராரம் வரும். அப்போ நாபி தான் நடு. ஆனால் ஹிருதுங்கிற வார்த்தை நடுங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. நம்ம நான் ஹிருதுன்னு சொன்னால் இதயத்தை தான் நம்ம சொல்கிறோம், அதுக்கு பேரே இதயன்னு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஹிருதயம் ஹிருதயம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம். அதை ஹிருதயம்னு சொல்லி அப்புறம் இருதயம்னு சொல்லி அப்புறம் ரூ எடுத்துகிட்டு இதயம்னு சொல்லிட்டுருக்கோம். அது எந்திரி போட்டோம், தப்பு இல்லை. உயிர் சொல்கிற இடம் வந்து உயிர் இருக்கும் இடம் வசிக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறது இதயம்தான். ஏன்னா அங்கே தான் பக்தி பாவம். உங்களை யாராவது கூப்பிட்டா எண்ணெயான்னு கேட்கும்போது உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக நெஞ்சுக்கு தான் போகும், எண்ணெயா அப்படி தான் கேட்குமே தவிர காதில் போய் எண்ணெயான்னு கேட்காது, நெத்தியில் போய் எண்ணெயான்னு கேட்காது, வேறு எங்கேயும் போகாது. கை எங்கே போகுது ஆட்டோமேட்டிக்காக எண்ணெயா கூப்பிட்றாங்க. தூரத்துலேருந்து உங்களுக்கு பின்னாடி ஆள் நிற்கிறாங்க, முன்னாடி நிற்கிறாங்க, எல்லாருக்குமே தன்னை கூப்பிட்ற மாதிரி தெரியும். உடனே நம்ம என்ன சொல்கிறோம், எண்ணெயான்னு கேட்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகிறோம், அது இதயத்துக்கு தான் போகிறோம். அதனால் அங்கே தான் வசிக்கிறோம்னு வச்சுங்க, எங்கே வேணாலும் வசிக்கிறோம். உயிர் பரம்பொருள் மாதிரி தான். இந்த பிராணன் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்குன்னா உடம்பு ஃபுல்லாக உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஸ்பர்ஷத்தினால ஸ்பர்ஷதத்துவத்தினால புலன்கள் இந்த ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் ஹிருதயத்தை தான் பொன்னிற சுடராக இருக்குது. அக்னிஸ்தானமும் இருதயம் தான். இருதய குகைக்குள்ள இருதய குகைக்குள்ள இதே மந்திரத்தில் இதே உபநிஷத்தில் பொன்னிறமான சுடர் அக்னிஸ்தானம் சொன்னிச்ச, சிகாஸ்தானம்னு சொன்னிச்ச. சிகாஸ்தானம் சொல்கிறதும் இதயம். கந்தஸ்தானம் சொல்கிறது இந்த ஸ்பைனல் கார்டில் கீழே கீழே அது ஆரம்பிக்கிற இடம், மூலம்னு பேர் அதுக்கு. மூலம் ஸ்டெம்ங்கிற ஒரு அர்த்தம், மூலம்ங்கிற ஒரு அர்த்தம், புரியுதா? ஸ்டெம்னா என்னது, அந்த நிற்கிற நடுமரம். வேல் அந்த தத்துவத்தில் தான் இருக்குது. வேல் இப்படி வந்து இப்படி போய் இப்படி பிரிஞ்சு அகலமாகி அப்படி போகுது. அது அப்படியே அந்த வேல் தத்துவம் தான். மூன்று கண்கள், மூன்று கண்களை இணைச்சிங்கன்னா வேல் அமைப்பு வந்துடும். அது பின்பக்கமாக, முன்பக்கம் இல்லை பின்பக்கமாக. நம்ம புரியறதுக்காக முன்பக்கம் காமிக்கிறோம், இருதயம் நாபி மூலாதாரம்னு காமிக்கிறோம். இந்த இந்த தேக மத்திய தேக மத்தியம்னு சொல்கிறது அந்த ஸ்பைனல் கார்டில்
கந்தஸ்தானங்கிறது அந்த மூலாதாரத்திலேருந்து சுஷ்மனா நாடி கிளம்புற இடம் வச்சுங்களேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அது வழியாக தான் அது மேலே ஏறணும். மேலே எப்படி ஏறுறது? ஒரு ரூட்டு வேணும்ல. அது ஹிருதயத்துக்கு இருந்தாலும் ஹிருதய அநாகத சக்கரத்துலேருந்து மேலே போகலாம், நாபிலேருந்தால் நாபிலேருந்து மேலே போகலாம். எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா அந்த நடுவில் இருந்து தான் உங்களுக்கு பிராணசக்தி ஏழு ஆறு ஆதார சக்கரங்களுக்கும் பரவுது. இன்றைக்கி நான் பேச போகிற மந்திரத்தினுடைய நுணுக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நூறு கிளாஸுக்கு சமம். நேற்று அவ்வளோதான் விசாரம் இல்லை, நானும் ஒரு மாதிரி ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் தானே அப்படின்னு அப்படியே போனேன். கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு, நடாது விசாரம் இல்லாத கிளாஸ் என்ன கிளாஸ் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் மந்திரம் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விசாரம் வரும். விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணணும்னு நம்ம எதுவும் நினைக்கிறது இல்லை. விசாரம் வரணும், விசாரத்தோட அனுபூதியும் வரணும், அதுக்கு மந்திரம் வரணும். மந்திரம் இல்லாமல் வெறும் வாயில் நம்ம பேச முடியாது. இப்போ மந்திரம் கிடச்சிருச்சு இன்றைக்கி, அதனால் பேச போகிறேன். இப்போது இந்த உயிரானது மூலாதாரத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த குண்டலி ஸ்தானமும் அதே தான். இப்போ அது எப்படின்னா, ஒரு 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 சிவலிங்கத்தை பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்குது இல்லை, நாகாபரணம் சிவலிங்கத்தை நாகாபரணம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த பாம்பு வந்து அம்பாள், சுவாமி வந்து அந்த லிங்கம் பனலிங்கம். அதுவும் போல் உயிரை நடுவில் வச்சு இந்த குண்டலியானது ஒரு ஸ்பைரல், ஒரு சுற்று, ஒரு ஸ்பிரிங் மாதிரி சுற்றி இருக்கு. புரியுதா? இப்போ பிராணன், இந்த உயிர், இந்த குண்டலினி மூணும் பிராணாயாமத்தினால மேலே எழும்புது. அதுதான் பாயிண்ட். தேக மத்தியங்கிறது ஸ்பைனல் கார்டு, சுஷ்மனா நாடி ஸ்தூலமாக ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பு தொடர். நாடி நாடி எதுக்கு? நாடி பிராணசக்தியை இன்றைக்கி அந்த பிராண அந்த சுஷ்மனா நாடி வழியாக எப்படி இது மேலே ஏறுதுங்கிறத இன்றைக்கி இந்த மந்திரம் சொல்லுது. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதனால் கந்தஸ்தானங்கிறது அந்த ஸ்டெம்ப் இருக்கக்கூடிய ஆரம்பஸ்தானம், அந்த ஸ்டெம் இருக்கக்கூடிய ஆரம்பஸ்தானம். குண்டலிங்கிறது அதை சுற்றி தான் இருக்குது, அந்த ஸ்டெம்மை சுற்றி தான் இருக்குது, அதில் நடுவில் செத்து உயிர் இருக்குது. என்ன அப்படி தான் அது மேலே இருக்குது. அதை எப்படி பிராணாயாமத்தினால நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம், அதனால் எப்படி எனர்ஜி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நேத்தாடியே கேட்டிங்களா? நேற்று என்ன பார்த்துருக்கோன்னா, பத்து பிராணன் சொல்லி பத்து நாடியும் சொல்லியிருக்கு. அதில் எப்படி பிராணனில் மிக முக்கியமாக உதான வாயு மேலே ஏறுதோ சகசிராரத்துக்கோ, அந்த உதான வாயை அழைச்சிட்டு போகிற நாடி வந்து வைஷ்ணவி. லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய எல்லா பேரும் உபநிஷத்தில் இருக்குது, சாரம் உபநிஷத்தில் இருக்குது. அதை அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். அடுத்தடுத்த வர ரிஷிகள் தானே, எல்லாம் பக்தர்கள் ரிஷிகள் எல்லா உரிமையும் உண்டு அவங்களுக்கு. உபநிஷத்து எல்லாருக்கும் பொதுவானது தானே, அதில் இருக்கிற தத்துவங்கள் உலக பொதுமறையாக தான் இருக்குது. அதை தான் உலக பொதுமறைன்னு சொல்லணும். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பத்து வாயுக்கள் பத்து நாடிகள் அது என்னென்ன வேலை செய்யுது, அதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் பேசிருக்கோம். பிராணாயாமம் அவ்வளோதான், நான் பேசுகிறதில்ல இப்போ பேச போகிறேன். ஏன்னா புறமதியிலேருந்து உங்களை சகசிராரத்துக்கு எப்படி மேலே ஏறுறீங்கிறது இன்றைக்கி பேச போகிறேன். இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி முடியட்டும், இல்லை நாளைக்கு முடியட்டும், இன்றைக்கி ஆரம்பிச்சிடும். முதல்ல பிராண அபானாதி சேஷ்டாதி கிரியதே வியான வாயுவக, ஒவ்வொரு வாயுவாக சொல்லி. இப்போ வியான வாயுனுடைய வேறு, நேற்று ரெண்டு வாயு ரெண்டு மூணு வாயு சொன்னிச்சு, இன்றைக்கி வியான வாயுவிலேருந்து ஆரம்பிக்குது. வியான வாயுன்னு எங்கோ பரவி இருக்கிறது, வியாப்தம்னு பேர், உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த வாயுனுடைய வேலை என்னென்னா, பிராண அபானாதி சேஷ்டாதி கிரியத்தே வியான வாயுவா. வியான வாயுனால் இந்த பிராண அபான ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணுது, சுறுசுறுப்பாக்குது. வியான வாயு பிராணனையும் அப்பானனையும் அதனுடைய செயல்களை ஆக்டிவேட் பண்ணுது, சக்ரிய கிரியத்தை. அச்சா,
அடுத்தது என்னது? உதானன். உதானன் என்னது? உதானன் சாமான்யமாக பிராணாயாமத்தினுடைய ஒரு வரம் தான் உதானன். பிராணாயாமம் பண்ணுறோம்ல, பிராணாயாமம் பண்ணுறோம்ல, அது கும்பகம் பண்ணுறோம்ல, கும்பகம் பண்ணி முடித்தது இந்த பிராணாயாமம் ஒரு நிலை முடித்தா அதில் வரமாக கிடைக்கிறது உதான வாய். பிராணாயாமம் பண்ணலைன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து, ரெண்டு மணி நேரம் கழித்து, மூணு மணி நேரம் கழித்து அது பிறக்கும். பிராணாயாமம் பண்ணலைன்னாலும் பிறக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உக்காந்து தியானத்தில் உக்காந்துருந்தீங்கன்னா உதான வாய், அப்போ தான் உங்களுக்கு உன்னதமான கருத்துக்கள்லாம் வரும். அடியான ஒரு ஆடியோ போட்டுட்டு அப்படியே கண்ணு மட்டும் உட்காந்துருப்பேன், நிதித்தியாசனம், ஆனால் இடையில நிறையா உயர்வான கருத்துக்கள் வரும்போது எழுதுறேன்ல, உட்காந்து எழுதுறேன்ல, அது எப்போ எழுதுவோன்னா எல்லா நாளும் எழுத முடியாது. உதான வாயு என்றைக்கு பிறக்குதோ அன்றைக்கி அது மேல் நோக்கி ஏற மேலே நிறைய ரகசியங்கள், பிரம்ம ரகசியங்கள் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்குல்ல, அதுலேருந்து அது உள் வாங்குது, அது உள் வாங்கி நமக்கு கொடுக்குது. அப்போ அந்த மேன்மையான கருத்துக்கள் வரும்போது, ஓ இன்றைக்கி இந்த கிளாஸ் இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தோணிடுது, மத்தியானமே தோணிடுது. காலையில் ரெண்டு மணி நேரம் உட்காடுறோம், சில நாள் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும், சில நேரத்தில் ரெண்டு மணி நேரம் ஆகும், சில நேரத்தில் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட ஆகும். மத்தியானம் ரெண்டரை மணிக்கு சாப்பிட போகிறேன், அது மாதிரி கூட நடக்குது. அப்படியே கொஞ்சம் மாறுபட்டு அப்படியே யதார்த்தமாக இருக்கணும், எப்போதும் போல் இருக்கணும், ரொம்ப போட்டு அலட்டிக்கக்கூடாது, ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாலிசி. எப்போதும் போல யதார்த்தமாக இருக்கிறது என்னென்னா, நீ செய்யக்கூடிய கடினமான வேலையும் உன் வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கோங்கிறது தான் என்னுடைய கருத்து. மனசில் வேணால் தீவிரமான சிந்தனை இருக்கலாம், ஆனால் செயலில் நிதானமாகவும் விவேகமாகவும் தான் இருக்கணும், அப்போ தான் அது நீடிக்கும். பாலிசியாக தானே, ஏன்னா ஒரு நல்ல காரியத்தை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சலிக்காமல் ஒரு நாள் அது விஸ்வரூபம் கண்டிப்பாக எடுக்குது. வெற்றி ஃபார்முலா சொல்கிறேன், வெற்றி ஃபார்முலா இது. போகிறப்ப சலிப்பும் பள்ளமும் மேடும் உயர்வும் தாழ்வும் மானமும் அவமானமும் இதெல்லாம் வரும், நம்பிக்கையே வராது. ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்லாம் இது இல்லை, நம்ம எல்லாம் நம்ம ஆரம்பிக்கும் போது நிச்சய வெற்றிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையோடு தான் நம்ம பயணிக்கிறோம். அடியன் பொறுத்த வரைக்கும் இடையில எந்த பலனையும் நம்ம பார்க்குறதில்ல, எந்த கருத்தையும் நம்ம கேட்குறதில்ல, நேராக டார்கெட் நோக்கியே போயிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப நுட்பமான கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இடையில யாரையும் பார்க்காம இந்த வக்கமான சொல்யூஷன் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா தடையை ஏற்படுத்தும், அதெல்லாம் உதறி தள்ளணும். சாதகர்கள் அதெல்லாம் உதறி தள்ளணும். உங்கள் பயணத்தை தொடரணும் புழு போல கீட்டு வச்சு. அப்படி நம்ம மேலே ஏறுறது, பூர்வ மத்தியிலேருந்து சகஸ்ரார்த்துக்கு ஏறுற விஷயத்தை இந்த உதான வாயு சரீரஸ்தம் உஜ்ஜீரியத்தே, ஒன் ஹவர் கழிச்சோ ரெண்டு ஹவர் கழிச்சோ மூணு ஹவர் கழிச்சோ பிறக்கும். பிராணாயாமம் பண்ணுனா நல்ல பக்குவப்பட்ட ஆத்மா இருந்தால் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது பிராணாயாமத்திலேயே அந்த காற்று பிறக்குது, அந்த கருத்துக்கள் வர ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்காக சகசிராரம் ஊர்தவகத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, வாயு ஊர்தவகதி போனால் தான் சித்து வந்து சத்தோடு சேர முடியும். சித்து அந்த உதான வாயுக்குள்ளே தான் உக்காருது. எந்த நாடிக்குள்ளே? வைஷ்ணவி நாடிக்குள்ளே உக்காந்து உதான வாயில் உக்காந்து அது பயணிக்குது. வைஷ்ணவ நாடிங்கிறது அதோடைய ரூட்டு. எப்படி ஒரு நரம்பு ஒரு நாளம் இருக்கோ, ஒரு தண்டு மாதிரி அதை அந்த நரம்பை ஒட்டியே சொன்ன போனால் நரம்புக்கு உள்ளே ரத்தம் போகுதுன்னா நரம்புக்கு மேல் பகுதியில் அது இன்னொரு குழான்னு வச்சுங்க, ஒரு குழாக்குள்ளே ஒரு குழான்னு வச்சுங்களேன். உள்குழால் நரம்பு இது போகுது ரத்தம் போகுதுன்னா வெளிக்குழால் பிராணசக்தி போகுது. இப்போ இந்த உதான வாயு இங்கே சுருக்கமாக சொல்கிறேன், பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த உதான வாயு சரீரத்தில் உஜ்ஜீரியத்தை மேல் நோக்கி ஆகாயத்தத்துவத்தை நோக்கி நபன ஆகாயத்தை நோக்கி மேலே ஏறுது உதான வாயு. வைஷ்ணவி நாடி மூலியமாக உயிர் அழைச்சிட்டு மேலே ஏறுது. போஷணாதி சரீரஸ்தம் சமானக, ஒரு ஒரு லைனை சொல்லிட்டே வரான். பிராணாயாமத்தில் வந்து அங்கே அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அவன் எப்படி இன்ட்ரோ பண்ணுறானே அப்படி நானும் இன்ட்ரோ பண்ணுறேன்.
சமானவாய் என்ன பண்ணுதுன்னா சரீரசிய போஷணாதி, உடம்பில் வந்து எடுத்த சத்துக்களை, நம்ம சாப்பிட்ட நீர், இந்த திரவம் ஜலம், சாப்பாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரைச்சி கரைச்சி சத்து பொருள் இருக்குல்ல, அந்த சத்து பொருளை சரீரசிய போஷணாதி போஷணங்களை, நியூட்ரிஷன் சொல்லுவாங்க இல்லையா, நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, அந்த போஷணங்களை எடுத்துக்கிட்டு இந்த உடம்பு ஃபுல்லாக அதை கொண்டு சேர்க்குது சமான வாயு. அப்புறம் நாககன்னு ஒரு வாக்கியம், உபவாயுவில் நாகன், கிருகரன், தனஞ்சயன், தேவதத்தன் இப்படிலாம் இருக்காங்கல்ல, அதில் நாகங்கிற வாயு வந்து உத்காராதி, இந்த உடம்புக்கு ஒத்து வராத பொருளாக இருந்தால் ஏப்பமாகவும் நல்லா ஜீரணித்ததுக்கு அப்புறம் உள்ள காற்று ஏதாவது இருந்தால், உள்ள ஜீரணிக்காத பொருள், கெட்ட பொருள் இருக்குது, தேவையில்லாத பொருள்னா வாந்தியாக வந்துடும், இல்லை செரிச்சடிச்சுன்னா அங்கே உள்ள கேஸ் தான் அதை கேஸை வெளிப்படுத்தும், ஏப்பமாக வரதும் அதுதான் வாந்தியாக வரதும் வருது கிருகரன், அதான் கிருகிருன்னு வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, கிருகிருன்னு வருதுன்னு சொல்லுவாங்க, கிருகிருங்கிற வார்த்தை அந்த கிருகரன் தான், இந்த வாய் தான் அந்த வேலையை பண்ணுது. அது மட்டும் இல்லை, இந்த நாகக வந்து என்ன பண்ணுது, வாந்தியும் ஏப்பமும். அப்போ கூர்மம், அக்ஷாதினி மிலன், கூர்ம வாயு தான் கண்ணை மூடுறது திறக்கிறதெல்லாம் அதான், ஆமாம், கண் வந்து மூடவே மாட்டேங்குது அப்படின்னா கூர்ம வாயு, ஹிருதயத்துக்கு போகலன்னு அர்த்தம், தூக்கத்தில் எல்லாம் ஒன்றாயிடும், எல்லாம் ஒன்றாயிட்டு ஹிருதயத்துக்குள்ளே போயிடும், அந்த இருட்டில் போய் லயமாயிடும், அப்படி போகாமல் இருக்குன்னா கண் இது மூடவே முடியாது, இது கண்ணு எப்படி மூடுதுன்னா அது உள்ளே போகுதுன்னு அர்த்தம், இப்போ கூர்ம வாயை உள்ளே இழுத்தாதான், அதெல்லாம் உள்ளே இருக்கிற ஆத்மா அது செய்யணும், அதனால தான் நம்ம தூக்கத்துக்கு போய் ரெடியாகி இருக்கணுமே தவிர தூங்குறேன்னு சொல்ல முடியாது, அது தூக்கங்கிறது அதுவாக உள்ள காற்றை இழுத்தால் தான் தூக்க முடியும், லயமாக பிரளயம்னு பேர், பிரகிருதி லயம் பிரளயம். இப்போ இது கூர்மா, கண்களை மூடுறது திறக்கிற வேலை. இந்த கிருக்கரன் ஷிதயோ கர்த்தா, கிருக்கரன் வந்து ஷிதனா பசி ஏற்படுத்துறது, நல்லா பசிக்குது அதுதான் ஒழுங்காக வேலை செய்யுது அப்படின்னு சில பேர் இருக்காங்க இல்லையா, சில பேருக்கு பசியே இல்லைன்னு சொல்கிறாங்க, சில பேர் நல்லா பசிக்குது, அது கிருக்கரகாய், இந்த இந்த இத்தனை வேலைகளை இந்த பிராணாயாமம் ஒன்று வந்து ஆக்டிவேட் பண்ணுதுங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், கிருக்கரக ஷுதோ கர்த்தா பசி ஏற்படுத்துது, தத்தோ தத்தோன்னா தேவதத்த, நித்ராதி கர்ம கிருத்தக, தூக்கத்தை கொண்டு வருது தேவதத்தன் தான், இப்போ தேவதத்தன் உள்ளே போனால் தான் தூக்கம், தேவதத்தன் உள்ளே போனோம்னா அது கூப்பிடணும், உள்ளே இருக்கிறது தன்னை சுருக்கணும், வெளியில் எப்படி காலையில் விரிச்சுதோ அது எல்லாத்தையும் தான் என்ன பண்ணணும், சுருக்கணும், சுருக்குனா தூக்கம் வரும், இல்லைன்னா தேவதத்தன் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சுன்னா தூக்கம் 12 மணி ஆனாலும் வராது. அடுத்தது கர்மகிருத்தக, மிருத்தகாத்திரஸ்ய சோபாத தனஞ்சய உதாகரத்தக, மிருத்தகாத்திரஸ்ய இந்த உடம்பில் கடைசியாக போகிற வாயு வந்து உடம்பை விட்டு எல்லா வாயும் போய்ட்டு தனஞ்சயன் மட்டும் இருக்கும், அது கொஞ்சம் நேரம் அந்த உடம்பை கொஞ்சம் பலபலன்னு வச்சுருக்குமா, ஆமாம், ஒரு தேஜஸாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும், அப்புறம் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும், அது வேறு விஷயம், ஒரு 5 hours சரீரம் அந்த பிராணன் போனதுக்கப்புறம், முக்கிய பிராணன் போனதுக்கப்புறமா இந்த தனஞ்சயன் வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் இருந்து அந்த உடம்பை கொஞ்சம் படிப்படியாக குறையும், அந்த வேலையை தனஞ்சயன் வாயு செய்யுது, இதாக இருந்தார் அழகை ஏற்படுத்துது. சரி, இப்போது ஒரு முமுட்சு, நாடி பேதம், எத்தனை நாடி இருக்குது, 72,000 தெரிஞ்சுக்க வேண்டாம், 10 தெரிஞ்சுக்கணும், 3 தெரிஞ்சுக்கணும், அதில் இந்த வைஷ்ணவி ரொம்ப தெரிஞ்சுக்கணும், வைஷ்ணவி நாடி முக்கியம், ஏன் சகசிராரம் போது, அதே மாதிரி உதான வாயு, 10 வாயில் உதான வாயு முக்க முக்கியம், ஏன் அது உயிர் சிவத்தை சிவதளத்துக்கு அழைச்சிட்டு போகுது, அதனால் நாடி பேதம் எத்தனை நாடிகள் இருக்கிறதும் அதனுடைய வேலைகளும் தெரிஞ்சுக்கணும், முக்கியமான நாடிகளும் தெரிஞ்சுக்கணும். மருதம் பேதம், மருத பேதம் மருத்தாம் ஸ்தானமேவ, மருதம்னா காற்று, காற்றுடைய பேதங்களையும் எத்தனை வாயு, தசவாயு,
அந்த பத்து வகை வாயுகளையும் தெரிஞ்சுக்கணும். ஸ்தானமே வேச்ச சேஷாச்ச விவிதாச்ச தேஷாம் ஞாத்வைவ கஜசத்தம். இப்போ நாடியினுடைய வகை, காற்று பிராணனுடைய வகை, அது இருக்கிற இடம் ஸ்தானமேவ இடம், சேஷ்டா அதனுடைய செயல்கள், அதனுடைய வெரைட்டிஸ் விவிதா, தேஷாம் ஞாத்வை ஏவ அறிவது துவஜ சத்தம். ஒரு முமுட்சுக்கு இதனுடைய முக்கியம், முமுட்சுனா யார்? சரி, இப்போ நீங்கள் உட்கார சொல்கிறோம், முதல்ல ஆசன சித்தி தான் சிறப்பு. இப்போ ஆசன சித்தி ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், எப்போ உட்காந்தும் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். எத்தனையோ ஆசனங்கள் இருக்குது, அதில் நீங்கள் சுகாசனமோ பத்மாசனமோ, ஒரு சின்ன பசங்களாக இருந்தால் பத்மாசனம் போடலாம், பாக்கி பேர் எல்லாம் சுகாசனம் இல்லைனா சித்தாசனம். சுகாசனம் காமனாக எல்லாருக்கும் பொருந்தும், அதனால் அடியன் சுகாசனம் தான் பயன்படுத்துகிறேன். சுத்தோ யதேத, சுத்தோ யதேத நாடினாம், உக்காந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், முதுகு கழுத்து தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், குனியக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் சுத்தோ யதேத நாடினாம், நாடிகளை சுத்திக்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும். சுத்தோ யதேத நாடினாம், நாடினாம் இது ஏத்த சுத்தோ சுத்திகரிக்கப்படும். பூர்வோக்த ஞானம் சம்யூத்தக, இது முன்னாடி கூறப்பட்ட அந்த விவரங்கள் உங்களுக்கு அந்த நாடி சுத்திக்கு பயன்படும். விவித்த தேசம் அசாத்திய, பல இடங்களை அதை அடைகிறதுனால சர்வசம்பந்தம் வர்ஜித, எல்லாத்துக்கூடையும் இருக்கக்கூடிய தொடர்பெல்லாம் முதல்ல நிறுத்தணும். இப்போ நீங்கள் சங்கல்பெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அன்றைக்கே சொல்லியிருக்கேன் பலமுறை சங்கல்பம். ஆமாம், இறைவனுக்கு ஒரே சங்கல்பம் தான், ஒரு சகசிராரத்தில் சிவபோகம் நடக்கணும், அச்சா அகம் பிரம்மாஸ்மி உணர்வு வரணும். சிவபோகம் நடந்தால் தான் அகம் பிரம்மாஸ்மி உணர்வு வரும், புரோமத்துக்கு ஏறணும். வித்யா அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு உன்னத நிலை, அதுக்கப்புறம் வெற்றி மேலே வெற்றி தான், சித்தி மேலே சித்தி தான். அகம் பிரம்மாஸ்மி உணர்வு உண்மையாக வரணும், நம்மளாக கற்பனை பண்ணிக்கூடாது, நமக்கு அந்த ஃபீல் வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் எல்லோரும் எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் பரபகார்த்தத்தில் ரொம்ப பிரியாரிட்டி கொடுப்போம். அதே மாதிரி நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். இந்த இந்த ஆத்ம பிரசாதம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு உன்னதமான ஒரு வரம். நம்மளுடைய ஆத்மா, நம்ம சித்தானது பரம்பரை நோக்கி பயணிக்க பயணிக்க சத்து தான் ஆத்மானு வச்சுங்க. இப்போது சித்தம் சத்தம் ஆத்மா தான், ஒன்று ஜீவாத்மா ஒன்று பரமாத்மா, ஒன்று சித்து ஒன்று சத்து. சத்து தான் ஆதாரம், அது அசையாது, ஆனால் அது நிறைய வரத்தை கொடுக்குது இந்த சித்துக்கு. அது எங்கேயெல்லாம் அம்பாள் கொஞ்சம் தொய்வு அடைகிறாலோ அங்கெல்லாம் அது வரத்தை கொடுத்து தூக்குறது. அந்த கணக்குப்படி பார்த்தா ஆத்ம பிரசாதம் ஏற்கனவே ஒரு ஏழு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பாயிண்டில் உங்களுக்கு வந்து சர்வ அபிலாச விகத்தக, சர்வ சிந்தா சமுத்தித்தக, சமுத்தித்தக அல்ல ரெண்டாச்சா, அப்புறம் வந்து சக்ருத் ஜோதிகி, சக்ருத் ஜோதிகி சமாதிர், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது சுப்ரசாந்தன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது எல்லா அபிலாஷங்களையும் கடந்த ஒரு மனநிலை. இப்போ நிறைய ஸ்வீட் பா ஸ்வீட் ஸ்டாலில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிட தோணுமா என்ன தோணுதுன்னா இன்னும் பக்குவப்படலன்னு அர்த்தம், எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்குவப்படலன்னு அர்த்தம். என்னடா இவ்வளோ வச்சுருக்கேன் நச்ச நச்சன்னு, ஏதாவது ஒன்று எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் அது மெச்சூரிட்டி, புரியுதா, பக்குவம் பக்குவப்பட்ட நிலை. அது மாதிரி எல்லா ஆசைகளையும் இந்த ஸ்வீட் ஷாலில் இருக்கிறது எல்லாம் எனக்கு வேண்டாம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். நிறைய ஸ்வீட் என்கிட்ட நிறைய பேர் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, தட்டு ஃபுல்லாக வச்சு கொடுப்பாங்க, பல வரிகளில் கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அவங்களுக்காக கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிறோம், அதான் அவங்களுக்காக. அது என்ன கணக்கு, அது பயமா ஸ்வீட் சாப்பிட்டா நமக்கு சுகர் வந்துடுமா, இல்லை சுகர் வந்திருக்குன்னா, சுகர் வரவும் இல்லை சுகர் வரவும் வராது, அதெல்லாம் மைண்டு சார்ந்தது. மைண்டு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த பிபி கிபி காப்பிலாம் வராது.
அச்சா என்ன காரணம் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறது? ஸ்டைலா, ஆடம்பரமா, பெருமையா? அதில் ஒன்று சக்க புரியுதா? அதனால் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கிறோம் அவங்க திருப்திக்காக. எடுக்கல வேண்டான்னா அவன் ஏதாவது நினச்சிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு முன்னாடியே போட்டுக்கணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு படையல் பண்ணுற மாதிரி அவங்க நம்மகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. எல்லோரும் கொடுத்துருவாங்கன்னா இல்லை இல்லை முதல்ல நீங்கள் எடுத்துங்க அப்படின்றாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ என்னது சர்வ அபிலாஷா, எல்லா அபிலாஷையும் கடந்த நிலை, அது கொடுக்குறான். நீங்கள் அதுக்கு போகிறது அது ஒரு பாயிண்டில் இருக்குது. நீ அங்கே போகாமல் கீழே உக்காந்துக்கிட்டு எனக்கு அது எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ சொல்ல முடியாது. வாயில் தான் சொல்லுவேன், மனசு கொண்டு வா கொண்டு வாங்க. சில பேர் அந்த பொக்கே சிஸ்டத்தில் எல்லா ஐட்டத்தையும் அடுக்கி வச்சுருவான், சாப்பிட முடியாது. இவன் ரெண்டு மூணு ஐட்டம் கூட சாப்பிட முடியாது, 15 ஐட்டத்தை அடுக்கி வச்சுருவேன். ஏன்னா அவன் அங்கே வச்சுருக்கான் கியூவில் வரிசலாக போகிறான், எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து வச்சேன், நானும் வச்சேன், கடைசியில் குப்பையில் கொண்டு போட்டுவான். அறிவே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியலல்ல. ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். சர்வ அபிலாஷ விகத்தக சர்வ சிந்தாம் சமுத்தித்தக, எல்லா கவலையிலிருந்து மேலே ஏறின நிலை. சுப்பிரசாந்த், முக்கியமான வார்த்தை சுப்பிரசாந்த், பிரசாந்தன்னு பேர் வைக்கிறாங்கல்ல, அர்த்தம் இதுதான். ஏன்னா அமைதிங்கிறது ஒரு நிலையில் இருக்கான், அவன் சாந்தமாக இருக்கான். மூணாச்சா சக்கரஜோதிகி, உள்ளே இருக்கக்கூடிய விளக்கு சரியாக நல்லா எரியுது, நல்லா பிரகாசிக்கிறது, சுயம் பிரகாசமாக இருக்குது. அப்புறம் சமாதிர், உலகை வெல்லும் பேரறிவு. அப்புறம் அச்சலா, அச்சலக, அசையாது, ஒன்றில் நிற்கிறது. அப்புறம் அபயக, அபயக இதுதானே மொத்தம் ஏழு கொடுத்ததில்ல. அது மாதிரி இங்கே கொடுக்க போகுது ஒன்று. என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டால், முதல்ல நீ அந்த நிலைக்கு போகணும் இல்லையா, அந்த உக்காந்துருக்கல ஏகாந்தமாக உக்காந்துருக்கிற இல்லையா, அங்கே பல இடங்களை நீ கடந்து வர, அப்போ நீ பல ஆசைகளை வச்சுக்காம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே வர, அதாவது ஆசைகள் இல்லை பல சங்கல்பங்கள். சம்சாரி மேக்சிமம் மூணுக்கு மேலே போகவே கூடாது. ஆன்மீகத்தில் ஒன்று, சம்சாரத்தில் ஒரு மூணு சங்கல்பம், அது பிக்கெஸ்ட்டாக இருக்கலாம். அது பெருசு சின்னதுலாம் அதுக்கு கிடையாது, எது கேட்குறையாது கொடுக்கும். நீ 100 கேட்காதுங்கிறது தான் இப்போ கருத்து. 100 கேட்டாங்கன்னா 100 சிந்திக்கணும், 100 செயல்படணும், 100 பிளான் பண்ணணும். வாழ்நாள் ஃபுல்லாக நிறையா பொய்யே சிந்திக்கிறோம், நம்ம நேரம் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயின்னு இருக்கு. எப்போ ஒன்றை சிந்திக்காமல் பல சிந்திக்கிறோமோ நம்ம ஷைன் பண்ண முடியாது. ஒன்றை சிந்திக்கணும்னு குரு சொல்லலாம், அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு நீ உட்காரணும், ஏகாந்தத்தில் உட்காரணும். எல்லாம் அந்த ஆத்மா அந்த சத்தானது வரமாக உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. முதல்ல இப்போ 7 கொடுத்துருக்க, இப்போது எவ்வளோ பெரிய விஷயம், மிக உன்னதமான ஒன்று கொடுக்க போகுது. ஒன்று இல்லை 2 கொடுக்க போகுது. என்னன்னோ இப்போ நீ சர்வ சம்பந்தம் எத்தனை லிங்க் வச்சுருந்த, இப்போ நீங்கள் உங்கள் செல்லிலே எவ்வளோ லிங்க்கு அனாவசியமாக இருக்குது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவனு பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு தான், என்னத்தை பேசுகிறேன்னு. நீ சிந்திக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான், என்னத்தை சிந்திக்கிற, மெட்டீரியலை சிந்திக்கிற, மெட்டீரியலையே சிந்திச்சிட்டு இருக்க, மெட்டீரியலே சாவுற. சத்தை விட்டாச்சு, அப்போ என்ன உனக்கு சத்து உனக்கு பிரதானமாக தெரியல. இந்த மெட்டீரியல் அது உற்பத்தி பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அதை சால்வ் பண்ணுறதுக்கான பிளானு அதுலேயே போயின்ட்டுருக்கும். மேலே மேலே லிங்க் ஏற்படுத்திக்கிட்டு அப்படியே வலையை அப்படியே விரிச்சுக்கிட்டு போகிறோம். அதனால் சர்வ சம்பந்த வர்ஜித்தக, முதல்ல சர்வ சம்பந்தத்தையும், அதுதான் ஆசனம்னு பேர். ஒரு இடத்துல உக்காடுறது ஆசனம்னு பேர், ஒரு இடத்துல உக்காடுறது ஆசனம்னு பேர். யோகாங்க திரவிய சம்பூர்ணம், யோகத்துக்கு தேவையான அந்த பீடம், பாய், இஷ்ட தெய்வம், ஒரு கொஞ்சம் தண்ணி கமண்டலம், யோகதண்டம், இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ். சன்னியாசிகளுக்கு உங்களுக்கு வேண்டாம், கொஞ்சம் ஒரு டம்ளரில் தண்ணி, இஷ்ட தெய்வத்தினுடைய ஃபோட்டோ, அது ஏற்கனவே உங்கள் ரூமில் ஒட்டி வச்சுருப்பீங்க. ஒரு ஃபோட்டோ தான் இருக்கணும், இஷ்ட தெய்வம்னு 15 வச்சுருக்கேன், உங்களெல்லாம் முக்கியந்தான். அப்படி சொல்லக்கூடாது, எல்லாம் ஒன்று. அறிவு இருக்குல்ல, அறிவில்லாத நிலை வேறு,
எல்லாம் ஒன்றில் தான் அடங்குதுங்கிறது அறிவு. அறிஞ்சால் அறிஞ்சினா ஒன்றில் நிற்பேன், அறியலைன்னா பதினஞ்சையும் வச்சுருப்பேன். எதை பார்க்க போகிற? ஒன்று தான் பார்க்கணும். அப்போ எதுங்கிறத ஃபைனல் பண்ணிக்கணும். இதுவா அதுவா? யாரோ ஒரு ஜோதிடர் சொன்னோம், குலதெய்வத்தை தவிர எல்லா போட்டாவும் எடுத்து வெளில போடு அப்படின்னு. இப்படிலாம் இருக்காங்க. நீ அவ்வளோ போட்டா வச்சுருக்க, போராட்டத்தில் எல்லாம் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துடுது. யோகாங்க திரவிய சம்பூர்ணம், அதுக்கு யோகத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துணுமா. தத்ர தாருமையே சுபே, தாருமையே சுபேனா எல்லாம் கொஞ்சம் மரத்தால் இருக்கிறது பெஸ்ட்டு, உத்தமம். மரக்கட்டை, மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துறது உத்தமம். அங்கே சொன்னப்போனா அந்த யோகதண்டம் கமண்டலம் எல்லாம் மரத்தால் தான் இருக்கும். சுபே ஆசனே கல்பித்த, இப்போ இந்த ஆசனத்தை உனக்கு பிடிச்சமான ஆசனத்தை, தர்பகுஷ் தர்ப புல்லை மேலே போட்டு ஒரு பாய் மாதிரி தடுக்கு மாதிரி பண்ணுவாங்க, அது மேலே போட்டு, இல்லைனா கிருஷ்ணாஜினா கருப்பு மான்தோல், கருப்பு மான்தோல் வெரைட்டிலாம் சொல்லுது அந்த காலத்தில், இதெல்லாம் போட்டு உட்காரத்துக்கு ஐடியா பண்ணிக்கோ. தாவது ஆசனம் உச்சுதே உச்சுதே உச்சேது, எதுவரை ஆசனம் சித்தி ஆகலையோ, தாவது துவய சமாயே அது வரைக்கும் உன்னுடைய தலையும் முதுகும் துவயம் நேராக இருக்க வேண்டும். உபவிஷ்யாசனம், உபவிஷ் ஆசனம் சம்யக்கு ஸ்வஸ்திகாதி யதா ருச்சிக்கு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஆசனத்தை உபதேசித்த முறைப்படி, அவர் எப்படி குரு சொல்லி கொடுத்தாங்களோ அமர்ந்து, உபவிஷ அமர்ந்து ஆசனத்தில் அமர்ந்து சம்யக்கு நன்றாக அமர்ந்து உக்காந்தீங்கன்னா இடையில் கொஞ்சம் நாளைக்கு கால் மரத்து போகும், கால் வலிக்கும், முட்டி வலிக்கும், அதனால் என்னடா பெரிய இதாக இருக்கு. அது மாதிரி தியானம் பண்ணுறேன் தலைவலி வருது கொஞ்ச நாள் வரும், ஏன்னா ஹீட் ஓவர் ஆகுது. சுத்த நெருப்பு, சுத்தமான வெப்பம் அது, அது உங்களுக்கு தீங்கு பண்ணாது, சைடு எஃபெக்ட்லாம் கொடுக்காது. அதை நீங்கள் கடக்கணும். எதை கடக்கணும்? இந்த தலை வந்து போதுமான ஹீட்டை தடங்க தாங்குகிற அளவுக்கு நீங்கள் அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கணும். கொஞ்ச நாளைக்கு தான் அது, ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது நின்று போயிடும், அந்த தலைவலிலாம் நின்று போயிடும். நீங்கள் அதை கடக்கணும். அது இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு ஐயோ நம்ம தியானம் பண்ணுறோம் அதனால் தலை வலிக்குது, இனிமேல் தியானமே பண்ண வேண்டாம். அதுமாதிரி சளி பிடிக்கும், தலை வந்து அடிக்கடி தலை குளிக்கக்கூடாது. சித்தர்கள்லாம் ஏன் குளிக்கலைன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா தியானம் தொடர்ந்து பண்ணால் என்ன பண்ணுவோம், தலை ஃபுல்லாக ஹீட் ஆகும், நீ குடிக்கிற தண்ணியெல்லாம் அது என்ன பண்ணிவிடும், தலையை சுற்றி என்ன பண்ணும், நீர் கோத்துக்கும். சளி வந்து வயிற்றுலேருந்து வரல, மேலேருந்து தான் வருது எல்லாருக்கும், இல்லை சுற்றி உள்ள இடத்துலேருந்து தான் வருது. அது என்ன பண்ணுதுன்னா ரேடியேட்டர் மாதிரி, அது நம்ம மூளை ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுது, மூளையை சுற்றி ஒரு வேக்கன் ஒரு அது இது ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி என்ன இருக்குது, தண்ணி இருக்குது தலையை சுற்றி, அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, அதில் போய் இது என்ன பண்ணுது, தண்ணியாகவோ கெட்டியாகவோ அது நிற்குது. அதெல்லாம் நல்லா வர வரன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும், குடிக்கிற தண்ணியெல்லாம் அது இழுக்கும். தண்ணி நிறையா குடிக்கலாம், தப்பே இல்லை, ஆனால் கண்ட நேரத்தில் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி தலையில் வந்து நீங்கள் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம், தியானம் முடித்ததுக்கப்புறம் சாயந்தரத்தில் எண்ணெய் தடவலாம், ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, ரொம்ப வர வரணும் வறண்டு போய் இழுக்கிறது தெரியும், அப்படி இழுந்துச்சுன்னா எண்ணெய் தடவிக்கலாம், நல்ல கெட்டியான எண்ணெய் விளக்கெண்ணெய் கூட தடவிக்கலாம். அதுக்குன்னு கடையில் விற்கிறான், அதை நீங்கள் உச்சந்தலையில் வச்சிங்கன்னா அந்த ஹீட்டை குறைச்சிடும், இல்லைன்னா தலை வந்து ரொம்பவும் ஹீட்டு ஓவராக இருக்கும், சில பேருக்கு தலை வலிக்கும், அந்த எண்ணெய் வச்ச தலை வலிக்காது. ஓவராக தடவுனீங்கன்னா கோல்ட் ஆகிடும், பேலன்ஸ் பண்ணி தடவணும், கொஞ்சந்தான், ஒரு 3-4 ட்ராப் தான் வைக்கணும், உச்சந்தலையில் வச்சு தேய்ச்சி விட்டுடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த ஆசனத்தில் உக்காடுறது ஒரு பெரிய சாதனை. ஆசனத்துலேருந்து உங்களுக்கு இந்த பெயினெல்லாம் தாண்டறதுக்கே ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகிடும். ஆகட்டும், எவ்வளோதோ ஜென்மம் வீணாக போச்சு, இதில் அப்படி பயன்படுத்துவோமே, கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக இருக்கட்டுமே. இது ஒரு விஷயமா. அதனால் இந்த ஆசன சித்திக்கு அப்புறம் பத்துவா பத்து பத்துவா பிரகாசனம் விப்ர, அந்த ஆசனத்தில் உக்காந்து கட்டப்பட்டு விப்ரன், விப்ர விப்ரன்னா யார், முமர்ஷோ ஆசனத்தில் அமர்ந்து
ருஜக்காய சமாஹிதக, அதான் முதுகும் தலையும் ருஜக்காய நேராக சமாஹிதக பொருந்தி, நாசாகிரே நாசாகிரே அஸ்த நயனம், மூக்கு நுனியையோ பூர்வ மத்தியையோ சகசிரார்த்தையோ பார்க்கலாம். இதில் வந்து நாசாகிரம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தந்தைர் தந்தான் அசம்பிரஷான், இந்த ரெண்டு பள்ளி சில நேரத்தில் அப்படி கடிச்சுக்குவாங்க சில பேர், பட்டு இறுக்கி போட்டு அப்படின்னு சொல்ல செய்யக்கூடாது. கல் பல்லை வந்து அதுக்கு தான் ரொம்ப விகாரமாக செய்யக்கூடாது, தீவிர கதியில் செய்யக்கூடாது, மெதுவாக செய்யணும். பல்லு ரெண்டு பல்லும் ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் இருந்தால் கடிச்சிக்க மாட்டீங்க, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடணும். அது சொல்லுது நாசாகிற கண்ணை அப்படி மேலே பார்க்கும்போது பல்லை கடிச்சிக்கூடாதுன்றது. தந்தர் தந்தான அசம் அசம் பிருஷ்ண ரசனாம் தாளுனி நியசிய, ரசனாம் தாளுனி நேசிய, நாக்கை நாக்கை நுனி நாக்கு இருக்குல்ல அதை மேலே தாலு இருக்குல்ல மேலே ஹா சாஃப்ட் பேலட் அது அந்த பக்கம் தொடர மாதிரி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். நாக்கை நுனியாக மேலே தாலுவை தொடர மாதிரி நான் சொல்லுது. ரசானாம் தாலுனி நேசிய வைக்கலாம் வைக்காமலும் இருக்கலாம். நசாகிரான் நசாகிரான் எஸ்த நயனும், கண்களை மூக்கு நுனியில் வைக்கணும். தந்தை அசம் சன்ஸ்பிருஷனை இப்போ தொடக்கூடாது. ரசனான் தாளுனி நியசிய நாக்க தாளு பக்கம் வைக்கணும். ஸ்வஸ்த சித்தோ நிராமையாக உக்காரம்போது 1008 பிரச்சனையை வச்சுக்கிட்டு உக்காரக்கூடாது. இந்த 1008 பிரச்சனைங்கிறது யார்? 10 சங்கல்பம், 10 பிரச்சனைகள், 10 குழப்பங்கள், 10 வேலைகள், 10 நண்பர்கள், எல்லாம் 10 வச்சுருந்தா என்ன ஆகுறது? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணும். இதில் நிறைய மனம் உள்முகமாக ஆகும், இன்ட்ரோவர்ட்டாக ஆகும். நீங்கள் அனாவசியம் பேச பேச சம்சாரம், ஒன்று நல்லா கேட்டுங்க, நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா சம்சாரம், சம்சாரம்னா என்னதே உலக பற்றியே லிங்க் ஆகிடும், அப்படியே அது டெவலப் ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த அறிவு இருந்ததுன்னா மனம் உள்முகமாக போகணும், சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பேச்சை நிறுத்தணும். இது பிகைனர் கிளாஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இது கூட தெரியாமல் எல்லாம் பண்ணிட்டு கிடக்குறாங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். மந்திரத்தில் இருக்குது அது, எத்தனாவது உபநிஷத்து இது? 57வது உபநிஷத்தாக இருந்தால் கூட பிகைனர் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லுது, தெரிஞ்சுங்க. ஸ்வஸ்த சித்தோ, சித்தத்தில் கவலையெல்லாம் இருக்குது, இருக்கக்கூடாது. இப்போ நம்ம உட்காரும்போது கவலை இல்லாமல் உட்கார முடியுமானா? கவலைப்படுறதும் கவலைப்படாமல் இருக்கிறதும் ஓரளவுக்கு நம்ம கையில் இருக்குது. சில நேரத்தில் பாவம் நிறையா வேலை செய்யும்போது ஒரு கிரகம் மாதிரி உங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் எங்கேயாவது உட்கார வச்சிடும். எதையுமே திங்க் பண்ண விடாது. ஒரே விஷயத்தை இறைவனை திங்க் பண்ணுற மாதிரி அந்த பிரச்சனையே திங்க் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நீ எந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, சிந்தனை மனம் புத்தி எதுவுமே ஒழுங்காக வேலை செய்யாது, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது பாவம், அது எல்லா நாளும் நடக்காது. அது கிரகம், அதான் கிரகிச்சிக்குதுன்னு அர்த்தம். எதை பிரிச்சுனா உன் மனசை கிரகிச்சிக்கும், பிடிச்சிரும். கிரகம்னா என்னதுன்னா பிடிக்கிறதுனு அர்த்தம், இழுக்கிறதுனா அர்த்தம், வசீகரிக்கிறதுனா அர்த்தம், வாங்கிக்கிறதுனா அர்த்தம். உங்களை பாம்பு மாதிரியே தான். அப்போ நீ வேறு ஒன்று அந்த நேரத்தில் நீங்கள் ஓங்காரம் தான் ஜபம், அதுக்கு ஒரே மருந்து என்னது? ஓங்காரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு யார்கிட்டையும் பேச்சை நிறுத்திட்டு யார்கிட்டையும் பேசாமல் ஓங்காரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு அது வந்து எவ்வளோ நேரம் இருக்கும்னா, சில நேரம் 3 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம், இந்த சந்திராசனம்னா 24 மணி நேரம்லாம் சில பேருக்கு இருக்கும். என்னது? இவன் தான் வசத்தில் இருக்க மாட்டான், தான் வசம்னா சத்தோடைய வசத்தில் இருக்க மாட்டான், இந்த கிரகத்தினுடைய வசத்தில் இருப்பான். கிரகம் யார்? நம்ம செஞ்ச பாவம் தான் கிரகமாக வந்து நிற்கிது. இந்த பாவ புண்ணியமே இல்லாமல் பண்ணிடலாம், அது கொஞ்ச நாளில் வந்தால் வரப்போகுது, பின்னாடி வரையே போகுது. பாவ புண்ணியம் இல்லாமல் எத்தனை பாவம் பின்ன இருந்த புண்ணியம் இருந்தாலும் நம்மளை வந்து இடிக்காமல் ஒரு நிலை இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு புள்ளி அங்கு பஞ்சர் மாதிரி எல்லாமே இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து சகசிராரம் வரைக்கும் உள்ள ஒரு ரூட்டில் ஒவ்வொரு புள்ளியாக இருக்குது. அந்தந்த புள்ளியை நம்ம ரீச் பண்ணும்போது இந்த பிரச்சனை, இந்த குழப்பம், இந்த பதட்டம், இந்த மானம், இந்த அவமானம், இந்த அது, இந்த இது எல்லாம் இல்லாமல் போகும். அதனால் சித்தம் சுத்தியாக இருந்துச்சுன்னா நாம ஏன் தியானத்துக்கு போகிறோம்? அதனால் சித்தம் சுத்தமாக இருக்காது,
அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் போய் உக்காடுறோம், புரியுதா? அப்போ கிரகம் வந்து கிடைச்ச போய் சில நேரத்தில் பிடிச்சிட்டு கொண்டு போய் யார் சொன்னாலும் கேட்காது, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த டைம் முடிகிற வரைக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூடு அப்படியே வெளியில் வரும். சில பேருக்கு ஒரு நாள் ஆகும், 24 மணி நேரம் ஆகும், 2 நாள் ஆகும், சில பேருக்கு 3 ஹவர் ஆகும், 2 ஹவர் ஆகும், அப்புறம் சரியாயிடும். புரியுதா சொல்கிறது? அந்த நேரத்தில் அது கவலை ஒண்டி தான் பட்டுருக்கும், வேறு ஒன்றுமே செய்யாது, வேறு எதுவுமே பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, தூக்கமும் வராது, கண்ணை திறந்தால் அதுலேருந்து அதே கவலையாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் படுத்தும். இதெல்லாம் கிரகத்தினுடைய வசத்தில் இருப்போம். நம்ம தூங்கும் போது டக்குன்னு தூக்கி போடும்ல, ஏதோ ஒரு கிரகம் உள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். வச்சு செய்ய போகுதுன்னு அர்த்தம், 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சு செஞ்சுட்டு அது வேலையை முடிச்சுட்டு அது போயிடும். அதுக்குள்ளே பாவ புண்ணியத்தை நம்ம அனுபவிக்கணும். இந்த சரீரம் அனுபவிக்கும் பா, சரீரம் தான் அனுபவிக்கும், ஆத்மா அனுபவிக்காது. நீ ஆத்மாவில் இருந்தால் சரீரம் அனுபவிக்கிறது அனுப்பிச்சு அனுபவிச்சுட்டு போட்டு நம்ம வேலையை பார்ப்போம், பார்க்கலாம். நம்ம எதில் இருக்கோம்? சரீரத்தில் இருக்கோம், ஸ்தூலத்திலேயோ சூட்சமத்திலேயோ காரணத்திலேயோ இருக்கிறோம். அதனால் துரியத்துக்கு போயிடுறது எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் வழி வந்துடலாம். முக்தி அதான் முக்தி, விடுதலைன்னு சொல்கிறோம்ல, எல்லா பிரச்சனைகளும் விட்டு மேலே வந்துடலாம். அந்த தத்துவப்படி பார்த்தா இந்த சித்தமானது நிராமயமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதனால் ஃப்ரெஷ் மைண்டில் அதில் உட்காரணும். உட்கார்ற டைம் வந்து ஒரே டைமாக இருக்கணும். தியானத்தில் உட்கார்ற டைம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைத்தில் உட்காரக்கூடாது, ஒரே டைமாக இருக்கணும், ஒரே திசையாக இருக்கணும், கிழக்கு அல்லது வடக்கு, ஒரே ஆசனமாக இருக்கணும், புரியுதா? ஒரே குருவாக இருக்கணும், ஒரே இஷ்ட தெய்வமாக இருக்கணும், எல்லாம் ஒன்று கொண்டு வந்துடும். இப்போ இந்த எல்லாத்தையும் கடைசியில் ஒன்றாக்கிடும். இப்போ எதெல்லாம் பத்தையெல்லாம் 100 பத்தாக்கி 10 ஒன்றாக்குனியும், இந்த 1 10 இருக்கும், அந்த 10 ஒன்றாக்கிடும். இப்போது ஸ்வசச்சித்தோ நிராமயக, தூய எண்ணத்தோடு உக்காரணும். அக்குஞ்சித்து சிறக, தலையை நிமிர்த்தி குனியாமல் நேராக நிமிர்த்தி, கிஞ்சின் பக்ன நிபக்ன நிபந்தன யோகமுத்ரையா, இதுதான் கால்களை வந்து இந்த குறுக்க மாதிரி லாக் பண்ணுறது, இப்படி பண்ணுறது, இப்படி லாக் பண்ண கை கட்டுறோம்ல, அது மாதிரி காலை லாக் பண்ணுறது, அது பந்தன். யோக முத்ரா, யோகத்தில் உட்காருங்க. ஹஸ்தோ யதோக்த விதினா பிராணாயாம சமாச்சரே, ஹஸ்தோ கைகளை முன்னப்படி எப்படி சொன்ன, கைகளை இப்படி மேலே வைக்கலாம், கோத்து வச்சுருக்கலாம், இப்படி வைக்கலாம், உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வச்சுங்க. அஸ்தயத்த விதினாம், அப்புறம் பிராணாயாமம் சமாச்சரே, பிராணாயாமத்தை பிராணாயாமத்தில் தான் சூக்ஷ்மத்தில் சொல்ல போகிறேன். இந்த பிராணாயாமம் சமாச்சரே, பிராணாயாமம் நன்றாக செய்ய வேண்டும், விதிப்படி செய்ய வேண்டும். முதல்ல பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருமா, முதல்ல உள்ளே வந்து ரேச்சகம், முதல்ல உள்ளே இருக்கிற காற்றை வெளியேற்றணும். அதனால் என்ன பண்ணணும், மூச்சை வெளியிட விடணும், ரேச்சகம் பண்ணணும், முதல்ல இருக்கிற மூச்செல்லாம் வெளியில் வரணும், இழுக்கக்கூடாது, உள்ளே முதல்ல இழுக்கக்கூடாது. முதல்ல அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்படி உள்ளே இருக்கிற காற்று வெளில போட்டணும் அப்படின்னு செய்வாங்க. அதுக்கு இன்னொரு ஐடியா, நாடி சுத்திக்கு ஒரு முறை இழுத்து, இடது மூக்கை இழுத்து உள்ளே நிறுத்தாமல் வலது மூக்கில் விடுறது, வலது மூக்கில் இழுத்து உள்ளே நிறுத்தாமல் இடது மூக்கில் மெதுவாக செய்வாங்க, ஒரு 5 முறை செய்வாங்க, நாடி சுத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரேச்சகம். இல்லை சும்மாவே இருக்கிற காற்றெல்லாம் அப்படின்னு ஒரு 10 முறை செய்வாங்க, அந்த காற்று வெளில போட்டோன்னு. அது செஞ்சதுக்கப்புறம் அப்புறமா தான் பூரகம், இடது மூக்கில் இழுக்கிறது, 2 விரல், மோதிர விரல், கட்டை விரல் அப்படி பிடிக்கிறது, இடது மூக்கு வலது மூக்கை அடைச்சிக்கிட்டு இடது மூக்கில் இழுக்கிறது, 1:4:2. அது நீங்கள் கணக்கெலாம் போடுறது, டைமிங்லாம் வைக்கிறது ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய காமெடியாக இருக்கும். அதுக்கு எளிமையான வழி என்னென்னா, அதான் உங்களால் எவ்வளவு மூச்சை உள்ளே இழுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் அவளை இழுத்து எவ்வளவு நேரம் நிறுத்த முடியுமோ அவ்வளோ நேரம் நிறுத்தி, எவ்வளவு மெதுவாக வெளியில் விட முடியுமோ அவ்வளோ மெதுவாக வெளியில் விடணும். இதை ரொம்ப ரொம்ப அற்புதமான இது. இது ஒரு 1000 முறை செஞ்ச பிற்பாடு, அதாவது 1000 நாள் செஞ்சதுக்கப்புறம் இந்த மனநிலை வரும், அதை இப்போயே சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆரம்பத்தில் ஒரு பிராணாயாமம், 15 நிமிஷத்துக்கு ஒரு பிராணாயாமம் பண்ணால் போதும்,
ஒரு மணி நேரம் உக்காந்திங்கன்னா ஒரு நாலோ இல்லை அஞ்சோ பண்ணால் போதும், வேகம் வேகமாக செய்யவே கூடாது. புரியுதா? இல்லை இல்லை, ஒரு வாட்டி செஞ்சால் போதும். ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு முறை செஞ்சால் போதும், பிராணாயாமம் பண்ணதுக்கு முன்னாடி. அச்சா அதை சொல்லுதீங்க, ரேச்சனம் ஒன்று உள்ளே இருக்கிற காற்றை முதல்ல வெளியில் தள்ளிடுறது, அப்புறம் பூரணம் இடது முக்கால இழுத்து உள்ளே நிறுத்துறது. பூரணம் வாயோகோ சோதனம் ரேச்சனம் தட்டா, இந்த உள்ளே நிறுத்துறது அப்புறம் வெளியிடுறது. இந்த நான்கு விஷயத்தில் ஒன்று வந்து விட்டுடலாம். அவங்களுக்கு அப்படி இழுக்க முடியல அப்படின்னு சொன்னால், ஸ்டார்டிங்கே முதல்ல இழுக்கிறது நிறுத்துறது, வலதில் விடுறது, அப்புறம் வலது பக்கம் இழுக்கிறது நிறுத்துறது, இடது பக்கம் விடுறது, ரொம்ப பொறுமையாக நிதானமாக மெலோடியாக செய்யணும். நீங்கள் கண்டபடி வேகம் வேகமாக செய்யக்கூடாது, வேக வேகமாக செய்யக்கூடாது, வேர்க்கக்கூடாது, உடம்புல நடுக்கம் ஏற்படக்கூடாது, அப்படிலாம் பல்ல கட்டிக்கிட்டு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் செய்ய செய்ய. அதனால் ரொம்ப ஓவர் கத்தியில் செய்யக்கூடாது. முக்கியமாக வேர்த்துச்சுன்னா அதமம்னு சொல்லுது மந்திரம். உடம்புல நடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப நேரம் தம் கட்டுறது, நடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா மத்தியமம்னு சொல்லுது. உனக்கு வந்து உதான வாயு பிறக்கிற தருணம் அங்கே தான் சொல்லுது. மூணாவது நிலை உத்தமமான நிலையில் தான் உதான வாயு பிறக்கும். இந்த அக்கா நடுக்கத்துலேயும் இந்த வியர்வையிலையும் உதான வாயு பிறக்காது. அதனால் உதான வாயு பிறக்கிறது தான் ஊர்தவ கதியில் அது புருவமத்தியிலேருந்து சகசிராரம் போகக்கூடிய வேலையை அது செய்து. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அச்சா இப்போது சதுர்பிகி கிளேஷனம், இந்த நாலு விஷயம் அதில் ரேச்சனம் முதல்ல, அப்புறம் பூரகம், அப்புறம் கும்பகம், அப்புறம் ரேச்சகம், அது நாலு சொல்லுது. சதுர்பிகி கிளேஷனம் வாயோகோ பிராணாயாமம் உதித்தையே, இந்த வாயுவை சுத்தப்படுத்துவது, வாயுவை முறைப்படுத்துவது பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது. ஹஸ்தேன தட்சிணையே வலது கையால் பீடிய நாசிகாபுடம் மூடி, சனை சனகி சனை சனை ரத பகிஹி, பழைய வாயுவை வெளியில் வெளியில் ஏற்றுறது ரேச்சகம் இல்லையா, அதனால் வலது கையை வலது இதை முடி வலது மூக்க மூட சொல்லுது. இப்போ பாருங்கள் இருங்க வர, ஹஸ்தேன தட்சிணேயவ வலது கையால் வலது மூக்கு வலது நாசியை மூடி, நாசிகா புடம் அந்த புடத்தை அழுத்தி, சனை சனை பகிகி இடது மூக்காலேயே காற்றை வெளியில் விடுறது. ரேச்சகம் முதல்ல ரேச்சகம், அப்புறம் பூரகம், மறுபுறம் கும்பகம், மறுபடி ரேச்சகம். ஆனால் இந்த ரேச்சகத்தை விட்டுருங்க, அது யாரும் பண்ணுறதில்லை, அது யாரும் சொல்கிறதில்லை. இப்போ இந்த மந்திரம் தான் புதுசாக இப்போ தான் அதை நம்ம பார்க்குறோம். அதில் நாலு ரேச்சகம், ஆமாம், நாடி சுத்தி பண்ணால் என்னது நாடி சுத்தி, இந்த பிராணன், இந்த பிராணன் எல்லா நாடிக்கும் போகும். நாடி அதுக்கு முன்னாடி எப்படின்னா, இப்போ வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி அது. இப்போ நீங்கள் இதில் டேங்கில் தண்ணி ஏற்றுறீங்க, தண்ணி ஏற்றிட்டு தண்ணி வருதான்னு இந்த இவர் செக் பண்ண வரல, ப்ளம்பரு ஏர்லாக் ஆகாமல், அது மாதிரி மேலேருந்து அந்த தண்ணி அந்த பைப்பில் ஏதாவது அடைச்சிருந்தனா அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளில வருதில்ல, அது மாதிரி தான் இந்த நாடி சுற்றி அந்த பிராணன் உள்ளே வர்றப்போ அது தடையில்லாமல் இருக்கட்டும்ங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. ஸோ சனை சனை ரத்த பகிஹி வெளியிடுறது வலது மூக்கால், பக்ஷி பேத்தி பிங்களா நிலம், பிங்களா நிலம், பிங்களாங்கிறது வலது மூக்கு, வலது மூக்கு அந்த காற்று, அப்புறம் இடையா வாயு வாயு மா பூரிய, அப்போ பூரகம் இடது மூக்கால, மறுபடி இடது மூக்கால், பிரம்மன் சோடச மாத்திரையா இழுக்கிறது பதினாறு, உத்தமமானது இது. பதினாறு இன்று நாலு எத்தனை, அறுபத்தி நாலு இன்று ரெண்டு எத்தனை, முப்பத்தி ரெண்டு. அப்போ பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இதுதான் உத்தமமானது. நீங்கள் அப்படிலாம் வச்சுக்கிட்டு ஆரம்பத்துலேயே பதினாலுலாம் போக முடியாது. முதல்ல ஒரு அஞ்சு பண்ணுறதே, அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு செகண்டில் நீங்கள் இழுக்கிறதே பெரிய விஷயம். பொறுமையாக இதைங்க எதுவும் தெரிஞ்சாலும், ஏன்னா ஏர்லாக் ஆனால் நீங்கள் லாக் உங்களுக்கு பயம் வந்துடும், ஏதாவது இடபுறமாக பண்ணிட்டோமான்னு தோணும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, மறுபடியும் பிராணாயாமத்தினால தான் சரி பண்ண முடியும். நீங்களே பிராணாயாமம் பண்ணி தான் அந்த ஏர்லாக்கெல்லாம் எடுக்க முடியும். அதனால் கண்டம் கண்டகம் கண்டகான்னு பண்ணக்கூடாது. ஒரு முறைக்கு நாலு முறை யூடியூப்பில் பத்து பிராணாயாமம் பத்து வாத்தியார்கள்லாம் சொல்லித்தராங்க, அதை பாருங்கள். புரியுதா?
பத்து விதமாக சொல்லிக் கொடுத்தாலும் எது உங்களுக்கு உத்தமமாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அது தெரியாமல் பிராணாயாமம் உத்தமமானது, உதான வாயு பறக்க வைக்கிறது, மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் ரூட்டை கிளியர் பண்ணுறது, ஆயிரம் நன்மைகள் கொடுக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. உதான வாயு பறக்கிறதே பெரிய விஷயமே. ஊர்தவகத்தை கொண்டு போக முடியாதுங்க. நீங்கள் வாசியோகத்தெல்லாம் வச்சு இது ஊது ஊதுன்னு ஊதுறது அப்படி பண்ணி என்னென்னமோ சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் அதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது. இந்த செயற்கையிலே நம்ம போக மாட்டோம். இயற்கையாக போகிறது, பெரியவங்க சொல்லி கொடுத்தது, மெலோடியாக போகிறது, விவேகமாக போகிறது, நிதானமாக போகிறது, மெதுவாக போகிறது உத்தமம். புரியுதா? ஆ, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உக்காந்தாலே ஏறுங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உக்காந்தாலே உங்கள் சித்தானது மேல் நோக்கி பயணிக்கிறத புரியும். அது ஒரு மணி நேரம் ஆகலாம், ரெண்டு மணி நேரம். ஆரம்ப காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்புறமா போக போக எத்தனையோ வருஷங்கள் போயிருக்கு. அப்போல்லாம் சும்மா வந்துட்டு இப்போ உடனே வேணும்னா என்ன அர்த்தம்? மெதுவாக போகட்டும். இது ஒரு வாழ்க்கைங்க. யோகம்ங்கிறது ஒரு வாழ்க்கை. ஞான யோகங்கிறது ஒரு உயர்வான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை. ஸோ இடியா வாயு பூரிய பிரம்மன் சோடச மாத்திரையா 16 அளவு பூரித்தம் கும்பையேத் பச்சாத் உள்ள நிரப்புனதை நிறுத்து. எத்தனை நிமிஷம்? சதுஷ்டயா 64 தூ. துவாத்ரி சன் மாத்திரையா துவாத்ரீம் நிமிஷம் 32 அளவுக்கு சம்யக் கிரே கிரேய கிரேய ஏத் மெதுவாக வலது பிங்களம் நிலம் பிங்களம் மூலியமாக வலது மூலம் வலது மூலமாக வெளியிடு. இப்போ இப்போ இந்த பிராணாயாமம் என்ன பண்ணுது? இந்த பிராணாயாமம் உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அந்த உயிரை சுற்றி ஒரு பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, நாகாபரணம் மாதிரி. சிவலிங்கம்னா நாகாபரணத்தோடு தான் இருக்கும், அது சக்தி. இந்த சக்தியை வந்து ஆக்டிவேட் பண்ணால் இந்த பிராணன் வந்து என்ன பண்ணும்னா, 10 நாடிகள் மூலியமாக மட்டும் இல்லாமல் 72,000 நாடிகள் மூலமாகவும் அது பறந்து விரியும். இந்த பிராணாயாமத்தினால பிராணாயாமம் ஒரு பம்பிங் சென்டர் மாதிரி வச்சுங்களேன், அது புரியுதா? ஒரு சென்டரில் நிறைய டேங்கில் தண்ணி வருது, அது 10 இடத்துக்கு போகணும். அதுவாக போகாது, முன்னாடி இருக்கிறதுக்கு போகும், பின்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அப்புறம் 3வது 4வது கடைசியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகும். அப்படி இல்லாமல் இது என்ன பண்ணும், எல்லாருக்கும் சீராக உடம்பு முழுவது 72,000 நாடிக்கும் சீரான பிராணசக்தியை அனுப்பக்கூடிய வேலையை வேலைக்கு முன்னாடி அந்த நாடிகளை தூய்மைப்படுத்துது, க்ளீன் பண்ணுது, வழிவகை செய்யுது. புரியுதா? அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் பிராணாயாமத்தால் முக்கியமாக மிக மிக முக்கியமாக அந்த மூலாகினியை, அக்னி இல்லையா, மூலாகினி இல்லையா, கந்தஸ்தானம்னு சொன்னமே, கந்தஸ்தானம் குண்டலிஸ்தானம், அங்கே இந்த பிராணன் போய் முட்டும். அந்த பாம்பை தட்டி தலையிலே தட்டும், தலையில் தட்டினா கோபம் வரும்ல, டக்குன்னு அது விழிப்படையும் அந்த பாம்பு. அது என்ன பண்ணும், மேலே ஏறும். எது வழியாக ஏறும்? அந்த சுஷ்மா வழியாக சகசிராரத்துக்கு ஏறும். ஸோ பிராணாயாமம் என்ன பண்ணுது, அந்த ஆற்றலை தட்டி எழுப்புது. அந்த ஆற்றல் வந்து பிராணனால் தூண்டப்பட்டு பிராணனுக்குள்ளே சித்தானது உயிரானது பயணிக்குது. சுஷ்மா நாடி வழியாக உதான வாயை பிடிச்சதுன்னா உதானம் மேல் நோக்கி போகும், வியானம் பிடிச்சா உடம்பு ஃபுல்லாக போகும், சமானம் பிடிச்சா சாப்பாடு சத்து பொருட்களையெல்லாம் பரப்போம். இப்போ தனஞ்சயன்னா தூங்க வரும். புரியுதில்ல? இந்த பிராணன் வந்து இந்த சித்து எது வழியாக போகுது, எங்கே போகுது, இது எதுலேயும் போகக்கூடாது. எதில் தான் போகணும், எதில் போனாலும் ஒரு வாயு எங்கே போகணும், சகசிராரத்துக்கு போகணும், மேல் நோக்கி ஊர்தவகதியாக போகணும். அதுவே பிராணனாக இருக்குது, அதுவே அப்பனான் ஆகுது, எல்லா 10 வாயுக்கள்லையும் இது போகுதே. அதனால் உதான வாயில் போகிறது தான் உத்தமம். புரியுதா? பத்து பாக்கி 9 வாயும் உடம்புக்கு, உதான வாயு ஒண்டி தான் உயிருக்கு மேலே போய் சத்த நோக்கி போகுது. அப்போ பிராணாயாமம் பண்ணுது என்ன பண்ணுது, பம்பிங் ஏர் ப்ரெஷர் கம்ப்ரெஷர். அது மாதிரி பண்ணுறதுனால இந்த மூலாக்கினியில் உள்ள மூலாக்கினி என்ன பண்ணும், அது பற்றிக்கிச்சுன்னா எல்லா விளக்கமும் பற்றிக்கும். மூலாக்கினியில் உள்ள கல்லீரல் மண்ணீரல்
அப்புறம் ஹிருதயத்தில் உள்ள நுரையீரல், இதயம், அப்புறம் தலை, பஞ்சு ராஜ அங்கங்கள்னு சொன்னோம் இல்லையா, ராஜ உறுப்புகள்னு. இந்த முக்கியமான இந்த அஞ்சு உறுப்புகளுக்கு அது பிராணசக்தி கொடுக்கறதுனால பாக்டீரியா வைரஸை அட்டாக் பண்ண முடியாது. அது ஒரு தனி சிறப்பு. விதி வழியது கர்மாவில் வர நோய்க்கு நம்ம பதில் சொல்கிறல. ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லும்போது இதை என்ன பண்ணோம், அதையெல்லாம் நமக்கே நல்லா உணர முடியும். பிராணாயாமம் தொடர்ந்து பத்து பண்ணோம்னா உள்ள உடம்புல ஃபுல் எனர்ஜி இருக்கும், எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். எல்லாத்துக்கும் பிராணசக்தி பரப்பியிருக்குல்ல. அது மட்டும் இல்லை, உங்கள் லங்ஸ் பெரிதாகும், சுருங்கும். லங்ஸ் பெரிதாகிறதுனால உங்களுக்கு ஸ்டாமினா பவர் அதிகமாகும். மற்றவன் பத்து நிமிஷம் செஞ்சு டயர்டாகிறத ஐயோ ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செஞ்சாலும் டயர்ட் ஆக மாட்டீங்க. இது புரியுதா? அதான் பிராணசக்தியினுடைய தனி சிறப்பு. அப்புறம் அந்த ஹிருதய தாமரை மலரும். முக்கியமான வார்த்தை, ஹிருதய தாமரை மலர்ந்தாதான் இந்த புருவமத்தி மலரும். நல்ல பக்தி பக்தி யோகம் நல்லா கைகூடும், பாவம் நல்லா வரும். அது மட்டும் இல்லை, நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த ஹிருதயம் மலர்றதுனால தான தர்மம், சத்துவகுணம் வளரும். தான தர்மம் எப்போ வரும்? சத்துவகுணம், சத்துவகுணம் வந்தால் தான் நுட்பமான அறிவு வரும். நுட்பமான அறிவு தான் மேலே போக முடியும், உதான வாய் மூலியமாக. ஏன்னா எது இருக்கிறதுலே லேஸ்லேயும் லேஸாக இருக்கோ அதுதான் உதான வாய். நீங்கள் இந்த பிராணாயாமத்தை ஒழுங்காக பண்ணால் இந்த உடம்பு நடுக்கிறது நடுங்கிறது வியர்வையெல்லாம் தாண்டி உதான வாய் பறக்கும் போது உடம்பே லேசாக ஃபீல் பண்ணுறோம்ல, ஃபீல் பண்ணுவோம் நல்லா. இது இப்போ ப்ராக்டிஸ் ஆனால் இந்த உடம்பே அது தூக்கிட்டு பறக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம அந்த முயற்சிக்கெல்லாம் போகல, நம்மளுக்கு வந்து சித்து சத்தோடு சேரணும், அதான் நோக்கம். அது இது ராஜயோகத்தில் மந்திரம் வர்றதுனால ராஜயோக கருத்துக்களை சொல்லிட்டு வரேன். நமக்கு வேத விசாரத்தில் அது இல்லை, நினச்சோடனே நினச்ச மாத்திரத்தில் ஏறும். நினச்ச மாத்திரத்தில் விசாரம் செய்கிறதுனால தானாக ஏறத்தான் போகுது. இப்போ வரப்போகுது அடுத்த வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை. இந்த உதான வாய் பிறக்கிறது ஒரு பெரிய சூட்சணம். ஏன்னா ஊர்தவ கதி செயற்கையாக கொண்டு வர முடியாது, கொண்டு வரவும் கூடாது. இயற்கையாக வருது பாருங்கள், நீங்கள் இயற்கையாகவே இறைவனை நினச்சி உட்காந்து பிராணாயாமம் பண்ணி அது பம்பிங் ஆகி அது மேல் நோக்கி ஊர்தவ கதி பெற்று தானாக மேலே இருக்கும்போது நிறைய கதவுகள் தானாக திறக்கிறதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணலாம். புருவ மத்தியிலேருந்து சகசிரார்த்துக்கு சொல்லக்கூடிய நிலையை சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இறை உணர்வை தூண்டுது பிராணாயாமம். உதான வாயு இறை உணர்வை தூண்டுது. அதனால் வைஷ்ணவிங்கிற அந்த நாடியும் உதான வாயுங்கிற அந்த பிராணனும் சித்தாக்னிங்கக்கூடிய அந்த நெருப்பும் மூணு சேருது அங்கே. பொதுவாகவே அக்னியோட நெருப்பு அக்னியோட பிராணன் செய்ய அங்கே அந்த நிலையில் தான் உங்களுக்கு வந்து இந்த ரித்தம்ங்கிற ஒரு ரித்தம்பரான ஒரு நிலை இருக்குது. அதுதான் இந்த ரெண்டாவது ரகசியம். ரித்தம்பரா நிலைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்து சகசிரார்த்தில் இருக்குது. சத்து சத்தியம் எல்லாம் ஒன்று தான், சத்து சத்தியம் நல்லது எல்லாம் ஒன்று தான், அன்பு எல்லாம் ஒன்று தான். அந்த சத்துக்கு சத்தில் சத்த கிட்டக்க போய் நின்று சத்தையே சதா, அதாவது வஸ்து சிந்தனம் சனாத்தனம்னு சொல்லுவாங்க. வஸ்து சிந்தனம் சனாத்தனம் அப்படின்னு சொன்னால் அந்த பரம்பொருளை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்குது, அது ஒரு பாயிண்ட் இருக்குது. சத்தை ஒன்றையே நினைக்க முடியுமா என்ன? அந்த பாயிண்ட்டுக்கு போனால் அது மட்டுமே நினைப்பேன், பரம்பொருளை மட்டும் வேறு எதுவுமே நினைக்க மாட்டேன். அவரோட கலக்க வேணாம், அவரோட கலக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நிலை. புரியுதா? ரித்த சத்தியம் ரித்தம்னு சொல்லணும்ல, அந்த ரித்தத்துக்கு அர்த்தம் சொல்லு. சத்தியம் எல்லாருக்கும் தெரியும், ரித்தம்ங்கிறது ஒரு ஒழுங்குமுறை. முதல்ல அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டால், அந்த ஒழுங்கு அந்த சத்தியத்தை மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம், வேறு எதையும் நினைக்காது. அப்போ கவலை வருமா, பயம் வருமா, குழப்பம் வருமா, கீழே இறங்குவோமா? சத்துங்கிற அந்த சொரூபத்தை விட்டு அகம்பிரமாஸ்மிங்கிற நிலையை விட்டு மாறுவோமானா? மாறமாட்டோம். சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் வந்து மனசை இழுத்து பிடிச்சி கட்டி அங்கே பார்க்காத இங்கே பார்க்காத அதை பண்ணாத இதை பண்ணாத இதையே சிந்திலாம் சொல்ல வேண்டாம். நீ உக்கார ஏகாந்தமாக தியானம் பண்ணு, சத்த நினச்சிக்கோ, பிராணாயாமம் பண்ணு, உதான வாயு பிறக்கும். ஒரு நிலையில் அந்த ரித்தம்பரா நிலையை வந்து ஆத்ம பிரசாதம் வந்து சத்து கொடுக்குது உங்களுக்கு. அவரை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். நாமெல்லாம் சித்து,
பரம்பொருளை நோக்கி பயணிக்கிறோம்ல, அது இவ்வளோ தூரம் வந்திருக்கான பையன், அவனுக்கு வரமாக கொடுப்போன்னு சொல்லி அந்த ரித்தம்பரா நிலையை கொடுக்குதா. அப்போ அவன் அதை மட்டுமே நினைக்கிறான், அதிலேயே வாழ்கிறான். அதுவே ஒரு சகஜ சமாதி தான், வேறு ஒன்றுமே நினைக்கிறது நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதான் ரித்தம்பரா, அந்த ரித்தம்பரா நிலையை தொடணும். இதுதான் நீங்கள் வைக்கக்கூடிய பெரிய பிக்கஸ்ட் டார்கெட்டு. இறைவனை அடையணும் அடையணுங்கிறது அது ஃபைனல். அதுக்கு முந்தைய நிலை ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ நீ பலதான் நினைக்காதுன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்ல, கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் யாருமே கேட்க மாட்டோம். ஒன்றில் நின்றுனா கேட்போமா? ஒன்றில் நிற்கிற நிலை நான் டே ஒன்லேருந்தே சொல்லிட்டு வரேன். அங்கே பார்க்காத இங்கே பார்க்காத ஒழுக்கமாக இருங்கலாம் சொல்ல வேண்டாம். இந்த ஒழுக்கமாக இருங்க அதான் ரித்தம்பரா. ஒழுக்கமாயிருன்னு சொல்ல வேண்டாம், நீ அந்த பாயிண்ட்டை தொட்டுட்டேன் நான் அப்படி தான் இருப்பேன். இப்போ முதல்ல ஏழு பிரசாதம் கொடுத்துச்சா, இப்போ உதான வாய் ஒரு எட்டாவது பிரசாதம், ரித்தம்பரா நிலை ஒன்பதாவது பிரசாதம். இது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு இதை தொடர்றேன். நல்ல சப்ஜெக்டு, இது புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து எதில் ஆரம்பித்தோம், 94 ஆரம்பித்தோமா? ஆமாம், என்னது 100 வரைக்கும் பார்த்துருக்கோம். 103 வரைக்கும் பார்த்துருக்கோம். 104 பார்த்தாச்சு, 105 பார்த்தாச்சு, 106 பார்த்தாச்சு. பிராணாயமம் 96 98லேருந்து 106 வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனை மந்திரம்? 94லேருந்து 106 9 மந்திரமா? சிரிச்சு கிடையாது கொஞ்சமா. இந்த சப்ஜெக்டை நாளைக்கு அடியே கண்டினியூ பண்ணுறேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ 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 அருணா